ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, ஜரீர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி 6763வது இலக்கம், மை யுஹரமில் ரிஃப்க யுஹரமில் கைர, மென்மை தன்மை எவரை விட்டு போய்விடுகிறதோ, எவருக்கு அது கிடைக்கவில்லையோ அவருக்கு எந்த நலவுகளும் கிடைக்கவில்லை என்று சொல்லலாம். மென்மை தன்மை எவர்கிட்ட இல்லையோ அவருக்கு அது கிடைக்கலையோ, இவர் மென்மை தன்மை இல்லாதவர் என்ற பெயரை வாங்கிக்கிறாரோ, அவர் என்னது எல்லா கயிறும் அவரை விட்டு போயிட்டு சொல்லலாம், அவருக்கு நலவுகள் வராது, அவரால் நலவு செய்ய முடியாது, நலவும் கிடைக்காது என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதுக்கு ஒரு உதாரணத்தை பாருங்க, எந்த அளவு நபியர்கள் மென்மை எதிர்பார்த்தார்கள் என்று முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி தான் 6766. ஆயிஷா ரதியல்லாஹு என்ன செய்கிறாங்க, அதாவது இல்லை 6768வது இலக்கம், ஒட்டகத்தில் ஏறுறாங்க, ஒட்டகம் நிற்கிது இல்லை, அப்போ கொஞ்சம் அப்படி கொஞ்சம் வேகமாக முன்னுக்கு இழுத்து பின்னு இழுத்து சரி செய்கிறாங்க. பார்த்தா கொஞ்சம் ஆயிஷாவின் இழுத்த இழுவையும் செஞ்ச விதமும் கொஞ்சம் அதற்ற மாதிரியும் ஸ்ட்ராங் மாதிரியும் இருக்குது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலைக்கு பிர்ரிஃப், மென்மையாக நடந்து கொள்ளுங்க. இதமாக காரில் நம்மளுக்கு கார் ஸ்டார்ட் ஆகி வராட்டி என்ன செய்வோம், ஒரு ஜாய் காரை போட்டு அதற்ற மாதிரி வேலைகள் செய்வோம் தானே, அது போல ஆயிஷா என்ன செய்யறாங்க, அந்த ஒட்டகத்துக்கு கொஞ்சம் கடுமையாக நடந்து கொள்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அலைக்கு பிர்ரிஃப், மென்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு சொன்னாங்க. இன்ன ரிஃப்கலா யகூனு ஃபீ ஷைன் இல்லா ஸானஹு வலா யுன்ஸஉ மின் ஷைன் இல்லா ஷானஹு, எந்த ஒரு விஷயத்திலும் மென்மை தன்மையை நீங்கள் கடைபிடிப்பீர்கள் என்றால் அதை அது அழகுபடுத்தும். நீங்கள் செய்ய போகிற வேலையை மிகவும் அழகாக காட்டும், அழகாக கொண்டு வரும், வெற்றியை தரும் என்பது போல சொல்கிறாங்க. எந்த விஷயத்திலாவது நீங்கள் மென்மை தன்மையை விட்டு விடுவீர்கள் என்றால் அதை நாசமாக்கிடுமென்னாங்கிற சொல்கிறாங்க. நீங்கள் எதை செய்ய போனீங்களோ அதை நாசமாக்கி விட்டு அதில் சரியான வெற்றியை உங்களுக்கு என்ன செய்யாது, தராது, அதை கோரமாக்கி விடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இது ஆயிஷா ரழியல்லாஹு ஒட்டகத்தில் செய்யக்கூட சொல்கிறாங்க. எதுலையும் மென்மையாக நடந்தால் அது உங்களுக்கு அழகாக வெற்றியை தரும், ஏதாவது கடுமையாக நடந்தீங்க என்று சொன்னால் அது உங்களுக்கு என்ன செய்யும், பாதிப்பை தான் கொண்டு வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போல இன்னொரு ஹதீஸ், ஏற்கனவே சொன்ன இலக்கத்தில் ஆயிஷா ரழியல்லாஹு அறிவிக்கிறார்கள், யா ஆயிஷா, ஆயிஷாவே, இன்னல்லாஹ ரஃபீக்குன், அல்லாஹ் மென்மையானவன், அல்லாஹு தாலா மென்மையானவன், யுஹிப்பு ரிஃப்க, மென்மையை விரும்புகிறான், வயுதி அலர் ரிஃப்கி மாலா யுஹ்தி அலல் உன்ஃபி வமாலா யுஹ்தி அலா மா சிவாஹு, மென்மையாக நடந்து கொள்கின்ற பொழுது அல்லாஹு தாலா மென்மையாக நடக்காத விஷயங்களை விட நிறைய விஷயங்களை கொடுக்கிறான். ஒரு விஷயம் விஷயம் உண்டுதான், நல்ல விஷயம்தான், ஆனால் அதில் ஒரு ஆள் மென்மை தன்மை கடைபிடிக்கின்ற பொழுது கடைபிடிக்காதவர்களுக்கு கிடைக்காத நிறைய விஷயங்களை மென்மை தன்மையின் பொழுது அல்லாஹ் கொடுக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மென்மையாக ஒருவர் நடந்து கொள்கின்ற பொழுது, இதமாக நடந்து கொள்கின்ற பொழுது கடுமையாக நடந்து கொள்வதை விட கூடுதலான விஷயங்களை இதற்கு அல்லாஹ் கொடுக்கிறான், கூடுதலான வெற்றிகளை அல்லாஹு தஆலா கொடுக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். சகோதரர்களே, இந்த மென்மை தன்மைக்கு ஒரு உதாரணம், உள்ளம் நெகிழ வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணம், தபரானியிலே 11869வது இலக்கத்தில் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அறிவிக்கிறார்கள், ஒரு யுத்தம், நபர்கள் ஒரு படையினரை ஒரு யுத்தத்துக்கு அனுப்புகிறார்கள், யுத்தத்துக்கு அனுப்பினால் வெற்றியடைந்து கைது செய்கிறார்கள், ஒரு குழுவினரை கைது செய்கிறார்கள். கைது செய்து எடுக்கின்ற பொழுது அதிலே ஒருவர் சொல்லுகிறார், இந்த குழுவை சேர்ந்தவன் அல்ல நான், நீங்கள் என்னை பிடித்திருக்கிறீர்கள், இந்த குழுவை சேர்ந்தவன் அல்ல நான், இதில் உள்ள ஒரு பெண்ணை நான் விரும்பினேன், அவர் காஃபிர், அவர் சொல்லுகிறார் இதில் உள்ள ஒரு பெண்ணை நான் விரும்பினேன், அதனால் தான் இவர்களோடு நான் வந்தேன், என்னை ஒரு முறை அந்த பெண்ணை பார்ப்பதற்கு தாருங்கள் என்று சொல்லி அனுமதி தாருங்கள் சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த பெண்ணுக்கும் பெருக்கும் இடையில் ஒரு உரையாடல் நடக்கிறது, அதற்கு பின்னால் அவர்கள் பார்த்த பின்னால் இவர் கொல்லப்பட வேண்டும் என்பதனால் அங்கே கொள்கிறார்கள். ஆனால் அவர் காரணத்தை முற்படுத்தி விட்டார், நான் இதற்காகத்தான் வந்தேன் என்று நபித்தோழர்கள் பார்க்கிறார்கள், அவர் எதிரணியில் வந்தவர், யுத்தத்திற்காக வந்த ரகப்பட்டவர், ஆனால் அவர் தெளிவாக சொல்கிறார் நான் இதற்காகத்தான் வந்தேன் என்று. ஆனாலும் சட்டப்படி அவர்கள் என்ன செய்கிறார்கள், அங்கே வெட்டி விடுகிறார்கள். அவரை வெட்டியதை கண்ட அந்த பெண்மணி, அதாவது இதயம் தாங்க முடியாமல் அந்த இடத்துல பெருமூச்சு விட்டு மரணித்து விடுகிறார். இதை கண்டு அதே இடத்துல ஒரு பெருமூச்சு விட்டு அந்த பெண்மணியும் மரணித்து விடுகிறார். இந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நபித்தோழர்கள் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது என்று சொல்லுகிறார்கள். சொல்லுகின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அலைஸா ஃபீக்கும் ரஜுலுன் ரஹீம், உங்களில் இரக்கமுள்ள ஒரு மனிதரும் இல்லையா என்று கேட்டார்கள். இரக்கத்தன்மையுள்ள ஒரு மனிதரும் உங்களில் இல்லையா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். சகோதரர்களே, நபியர்கள் என்ன விருப்பத்தை செய்திருக்கிறார் பார்த்தீர்களா, அவர் சொல்லிவிட்டார் காரணத்தை, நான் எதிரியாக வரவில்லை, இந்த காரணத்திற்காக தான் வந்தேன், இரக்கம் காட்டியிருக்க கூடாதா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். நபி அவர்கள்
அப்படி பல இடங்களிலே நபி அவர்கள் நடந்திருக்கிறார்கள். நபி அவர்கள் அப்படி பல இடங்களில் நடந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த இரக்கம் என்கின்ற தன்மையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிக உயர்ந்த இடத்தில் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, அடுத்ததாக பாருங்கள், ஒரு மூமினுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த பணிவு என்கின்ற ஒன்று வந்தது விட்டால், இந்த உயர்வு தன்மை இல்லாத ஒரு பழக்கம் வந்துவிட்டால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், முஸ்லிமிலே 6787 இலக்கம், அதாவது மா நகசத் சதகத்துன் மின் மாலின், ஒருவர் தர்மம் செய்வதால் அந்த தர்மம் ஒருவருடைய பணத்தை எப்பொழுதும் குறைத்து விடாது. வமா ஸாதல்லாஹு அப்தன் பி அஃவின் இல்லா இஸ்ன், விட்டு கொடுப்பதனால் அல்லாஹ் கண்ணியத்தை தவிர வேறு எதனையும் அதிகப்படுத்த மாட்டான். நீங்கள் விட்டு கொடுத்தால் ஏழாம விட்டு கொடுத்தான்னு சொல்லுவாங்க, ஆளுக்கு ஏழாது அதனால தான் விட்டு கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. மற நாங்கள் வழங்கப்படுத்த போகக்கூடாது, எங்களுக்கு ஏழும் ஆனால் விட்டு கொடுத்தேன்னு சொல்லக்கூடாது. மக்கள் சொல்லுவாங்க அப்படி, அதனால விட்டு கொடுத்தாரென்று பல குற்றச்சாட்டுகளை வைப்பார்கள். ஆனால் விட்டு கொடுப்பதால் ஒரு காலமும் தாழ்வு வராது, அல்லாஹ் கண்ணியத்தை தான் அதிகப்படுத்துவான். வமா தவாதா அஹதுன் லில்லாஹி இல்லா ரஃபஅஹுல்லா, அல்லாஹுக்காக எவர் பணிந்தாலும் அல்லாஹ் அவரை உயர்த்தி வைப்பான். அல்லாஹு தாலா உயர்த்தி வைப்பான். எப்படி உயர்த்துவான் அவருக்கு தெரியாது, ஆனால் உயர்த்தி வைப்பான். அல்லாஹுக்காக விட்டு கொடுத்தால் அல்லாஹு தாலா கண்ணியத்தை கொடுப்பான், அல்லாஹுக்காக பணிந்தால் அல்லாஹு தாலா அவருக்கு உயர்வை கொடுப்பான், அல்லாஹுக்காக தர்மம் செய்தால் அல்லாஹ் சொத்தை அதிகப்படுத்துவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது அல்லாஹ்வுடைய வாக்கு, கண் முன்னால் வேறு மாதிரி தான் விளங்கும், அல்லாஹு தாலா நிறைவேற்றி வைப்பான். அல்லாஹு தாலா காலப்போக்கில் காலத்துடைய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் உங்களுக்கு சார்பாக கொண்டு வந்து சேர்ப்பான்.